ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தினப்படி சமையல். இந்த 30ஆம் தேதி அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா திருவாதிரை வரப்போகிறது, ஆருத்ரா தரிசனம். அதுக்கு நம்ம நெய்வேத்தியமாக திருவாதிரை களியும் ஏழு கறி கூட்டும் செய்வோம். இன்றைக்கி இந்த ரெசிபியை நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து செய்கிறோம். வாங்க முதல்ல களி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வானொலியில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டு அதோடய கலர் மாறணும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா ப்ரௌனாக வறுக்கிறோமோ அப்போ தான் அந்த களியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆற வச்சு பொடிச்சு வச்சுக்கலாம். ரவையை விட மெல்லிஸாக நம்ம குற குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ரா வெல்லம் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வறுக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதில் நம்ம இந்த முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா சுடணும். அதில் வந்து நம்ம வெல்லம் 1 கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலக்கணும். இதுக்கு வந்து பாகு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது வெல்லம் கரையட்டும். இந்த களி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ வெல்லம் கரைஞ்சாச்சு, அதை வடிகட்டி ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதையும் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த வெல்லம் தண்ணி இருக்கு இல்லையா, அதை நல்லா சுட ஆரம்பித்த உடனே அதில் நம்ம வந்து முதல்ல தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், பெரிய தேங்காயில் அரை மூடி அளவுக்கு தேங்காவை துருவி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் களி. அப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அந்த வெல்லம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் போடுறச்சே பார்க்கும் போது கட்டி தட்டுறாப்பில் தான் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறச்சே அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இது அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்டே கூட கலக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து மேடை மேலே வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைக்கலாம். இப்போ நான் கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன், ஸோ தட் அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கிற போது இந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் களிக்கு. ஸோ நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த களி பார்த்திங்கன்னா நம்ம வெங்கல பானையில் கூட பண்ணலாம். ஆனால் என்னென்னா நம்ம அது நின்று பண்ணிகிட்டே இருக்கணும், கிளறிகிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குக்கர் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ இந்த நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்கரில் நம்ம வச்சுட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு விட்டுட்டு எடுத்தோன்னா நமக்கு களி ரெடி ஆகிடும். இந்த களிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாசிப்பருப்பு வறுத்து போடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டு வழக்கம் இது தான், கடலைப்பருப்பை பொடிக்காமல் அப்படியே நம்ம முழுசாக போடுறதுனால சாப்பிட்றச்சே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெல்லம் பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா 1 கப் வெல்லத்துக்கு மேலே 1 கைப்பிடி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா களி சரியாக வேகாமல் போயிடும். இப்போ வந்து 3 விசில் விட்டு நம்ம எடுத்தாச்சு களி ரெடி. கடைசியில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு களி ரெடி ஆகிடும். இது ரொம்ப வாசனையாக இருக்கும். முதல்லையும் நெய் விடணும், இப்பயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடலாம். அப்புறம் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். திருவாதிரைக்கு களி பண்ணணுன்ற வழக்கம் எப்படி வந்ததுன்னா, சேந்தனார்னு ஒரு ஏழை பக்தர் இருந்தாராம். சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி இருந்ததான். அவரோட பக்தியை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுறதுக்காக சிவபெருமான் வந்து காட்சி அளித்தாராம். என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வர திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு. அன்னைக்கு இந்த சேந்தனார் இந்த களியை தான் சிவபெருமானுக்கு படைச்சாராம். அதனால தான் நம்மளும் செய்கிறோம். இப்போ வாங்க 7 கறி கூட்டு பண்ணலாம். அதுக்கு முதல்ல வறுத்தரைக்கிற சாமான் பார்க்கலாம். தனியா 2 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 7-8, பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் வச்சு, கால் முடி தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ காயெல்லாம் என்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். 7 காய் தான் இல்லை, 9 11 எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். கேரட்டு, பரங்கிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் மொச்சை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய், கத்திரிக்காய், அடியில் வந்து பூஷணிக்காவும் இருக்குது. ஸோ மொத்தம் எனக்கு 7 காய் எடுத்திருக்கேன் மொச்சையோடு சேர்த்து. முதல்ல ஒரு குக்கரில் எல்லா காயும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த கூட்டுமே குக்கர்லேயே செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்து 1 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க புளி தண்ணி. இப்போ அந்த குக்கரில் நம்ம எல்லா காயும் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 விசிலுக்கு இதை வேக வைக்க போகிறோம். ஆல்ரெடி மொச்சக்கொட்டையை நம்ம வேக வச்சிட்டோம், ஏன்னா 2 விசில் அது வேகாது. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 விசில் வரட்டும். இப்போ நல்ல காய்கறியெலாம் வெந்திருத்து பாருங்கள் 2 விசில்லையே. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த மொச்சக்கொட்டையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு வழக்கத்தில் நாங்கள் துவரம் பருப்பு இதை ஆட் பண்ண மாட்டோம். சப்போஸ் நீங்கள் பருப்பு ஆட் பண்ணி இதை கூட்டு பண்ணுவீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வெந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடியே வறுத்து அதை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நல்லா ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 கறி கூட்டுன்னு சொல்லுவோம், ஆனால் இதில் வந்து நீங்கள் 9 11 நம்ம எத்தனை காய் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா வெடிச்சாவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். நம்மளோட திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் ரெடி ஆகிடுத்து. ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே களியும் கூட்டும் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.